என்ன சார் உங்ககிட்ட கதவு கோல மாதிரி பின்னால இருந்து தாக்குது? ஸ்பிரிங் டோர், நாம மூட வேணாம், அதுவா மூடிக்கணும். நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்கோம். ஏன் சார், இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்துன்னு இருக்கீங்களா சார்? என்ன அநியாயம், 100 பேர் தங்கலாம். நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ்? எல்லாம் தான் பாழா போச்சு. என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பாத்துக்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரியே இன்னொருத்தன் இருப்பானா? ஏன் இருக்க மாட்டான்? ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருந்துக்கிறான. ஹிட்லர் மாதிரி 5 பேர் இருந்துக்கிறான். ஆமா, ஆச்சரியம் உட்காந்து தூக்கம் வருதா? என்ன சார், சாப்பிட்டு சார், 4 நாள் ஆச்சு சார், மயக்கத்துல கறங்கிட்டேன் சார். வா, சாப்பிடாத உடம்பு பார்த்தா தெரியுது. இருக்கட்டும், உனக்கு நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாப்பாடு போதுமா, இன்னும் வேணுமா சார்? வயிறால சாப்பிட்டா சார், கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ஸ்லீப் பண்ணணும், தூங்கணும் போல தோணு சார். இப்படி சின்ன தூங்காம என்ன செய்யறது? பால் இருக்கும்ல சார், பால் பழம் தர்றேன் வா சார். சில்லுங்க குளிர்ந்த ஏர் கண்டிஷன் இருக்கா சார்? ஆமா சார், பணம் என்ன வேலை செய்யுது சார்? பணம் ரொம்ப வேலை செய்யும், போக போக தெரிஞ்சுக்கோ. படுத்துக்கோ, பேசாங்க சார். ரொம்ப நன்றி சார். சார், உங்களை நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார், குட் நைட் சார். பட் சார், பண்ணு பட் அம்மா, அடையார் யாரும் அடையார், என்னை தவிர யாரும் அடையார், பழச்சு கிடந்தால் நானே அடிக்கிறேன். உலகத்துல இந்த அனாதை மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார். அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்கள் தங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலையை நான் மாத்தினேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்க தங்க சார், பாக்குங்க சார். ஓ, எதுக்கு சார்? உங்க தங்க சார். இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதோ சார், உங்க தங்கச்சிட்ட இருந்து ஒரு திருட்டு பையன் இந்த பேக்கை புடிங்கன்னு ஓடனா சார். நான் பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போயிரு, அவனை அடிச்சு நல்லா வச்சுட்டேன் சார். நானும் அப்புறம் மறுபடியும் அவனை அடிச்சு இதை புடிங்கன்னு வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். இதை கொடுக்குறீங்களா? நானே என் தங்க கிட்ட கொடுத்துறேன் சார். உங்க தங்கச்சிய ஜஸ்ட் நானே நேர்ல மீட் பண்ணி ஜஸ்ட் இந்த பேக்கை கொடுத்து ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
சரி ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன் கீதா 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 பேரு கீதா கீதா வாஸ்மா குட் மார்னிங் வணக்கம் நமஸ்காரம் போதும் என் கண்ண ஒரு ஃபூல் உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது நீங்க எதுக்கு என்ன பாக்கணும் இல்லைங்க நேத்து கூட்டம் வந்து தற்கொலை நான் பேக் என்ன மிஸ் டைப் அடிக்கிறீங்க கொஞ்சம் புரியபடி பேசுங்க வாடி வாடி இல்லைங்க இந்த பேக் நான் திருடி இத ஓ நீங்களா திருடினீங்களா முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்து அன்பு சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்களா இல்லைங்க இல்லைங்க இது நான் மெட்ராஸ் உங்களை மாதிரி ரொம்ப பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைங்க இல்லைங்க நீங்க தப்பா நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலே போதும் சரி சரி எங்க அண்ணா வரப்புறேன் அவர்கிட்ட கொடுங்க என்னடா இது போட்டோல இருக்கிற சாமி இங்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே நல்லது செய்ய வந்தா அவமானம் இப்படி ஒரு அவமானம் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்தா நேற்று நான் தற்கொலையை ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டேன்னு உங்க அண்ணன் வர சொல்றாளும் அவன் நல்ல விட என்ன மிஸ்டர் என் தங்கச்சி என்ன சொன்னா ரொம்ப நல்ல பொண்ணு ஆம்பளை கிட்ட பேசுறதுனாலே ரொம்ப வெட்கப்படுவா வெட்கம் அது ஓ சார் சார் உண்மையிலே சொல்றேன் நீ தான் சார் ரியல் கோல்டு உன் தங்கச்சி ரோல்டு கோல்டு நீ ரியல் சில்வர் அந்த பொண்ணு எவர் சில்வர் உண்மையிலே சொல்றேன் சார் நீ தான் சார் மனிதருள் மாணிக்கம் சிரிக்காத சார் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் மோத்த பாரு சார் எவ்வளவு இழைச்சு போயிருக்கேன்னு வெரி குட் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுதான் கண்ணாடி போடியா பையனை பார்த்து பொண்ணுங்கிறா யார் இந்த பிரகஸ்பதி உன சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணு உலகம் கெட்டு போச்சுப்பா உலகம் கெட்டு போச்சு ஆம்பளைய பார்த்து பொம்பளை மிஸ்டர் ஆனா அவனால நல்லா தெரியும் எனக்கு இந்த பேக் இப்படி கொடுங்க மிஸ்டர் இதுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்தேன் எதுங்க உங்க கையெழுத்து போட்டு இருந்தது அந்த போட்டோ தானுங்களா உங்க அட்ரஸ் கூட இருக்குது அந்த போட்டோ தானுங்களா நான் பாத்துலீங்களா அப்ப உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும் அதுல தான் எல்லாம் விவரமா எழுதி கபால் சார் கபால் சார் ஏன் சார் அழுவ சார் ஏன் சார் அழுவ அழுவாம எப்படி இருக்க முடியும் கேலண்டரை பாத்தியா தேதி 30th ஓஹோ எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணுமா பணம் இல்லையா சார் நீ ஒண்ணு சார் எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ மூக்கால் அழுதுன்னா இருப்ப நீ ஒரு கஞ்சி இல்ல பணத்தை பத்தி நான் கவலைப்படலப்பா இந்த 30 உனக்கு நல்ல சோட்ட போட்டு வளர்த்தேன் ஆமா இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன் உன்னை பிரிஞ்சு நான் எப்படி உயிரோடு வாழ முடியும் அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு என்ன பெருந்தன்மை ஐயா என்ன பெருந்தன்மை சார் நீ வருத்தப்படாது சார் உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார் நான் என் முடிவை மாத்திக்கினேன் இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன் இல்ல இல்ல நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற அன்னைக்கே ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன் நான் பச்சை வந்தில சார் ஒழுங்க மாற மாட்டேன் சொன்னா சொன்னபடி நடப்பேன் அதனால